Hi guys, நான் ராஜேஷ். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்னைலை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்னைல்னா நத்தை, நத்தையை பற்றி பார்க்கலாம். மழைக்காலம், அதெல்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட நத்தையை பார்த்துருப்பீங்க. அந்த நத்தையை பற்றி சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சில இன்ஃபர்மேஷனை நான் பார்த்தேன். அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சா பாருங்கள். நாங்கள் இந்த ஸ்னைல் வந்து நிலத்தில் வாழுதான், கடல் நீரில் வாழுதான், அது மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர், ஐ மீன் ஏரி குளங்கள் அதில் வாழுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நத்தை வந்து பல்வேறு வகைகளில் இருக்குது. பூமியில் நம்ம வாழ்கிற நத்தை ஒரு சில வகை இருந்தாலும் கடலில் வாழ்கிற நத்தை ஏகப்பட்ட வகை, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதோட வகைக்கு ஏற்ற மாதிரி அதோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் இப்போ நம்ம மழை டைமில் வீட்டுக்கிட்ட பார்க்குற நத்தை எல்லாமே 2 to 3 years வரைக்கும் வாழும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோட ஆக்சுவலாக அதோட இனத்தை பொறுத்து அதோட லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பேண்ட் ஆகிறது வந்து 2 to 25 years வரைக்கும் அது இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்னைலோட பயாலஜிக்கல் நேம் வந்து கேஸ்ட்ராபாட் மல்லஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பூச்சி இனமா இல்லை விலங்கு இனமான்ட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். இது கண்டிப்பாக பூச்சி இனமும் கிடையாது, விலங்கு இனமும் கிடையாது. இடைப்பட்டையில் இன்வெர்டபிள் அனிமல்னு சொல்கிறாங்க. இது வந்து முதுகெலும்பு இல்லாத ஒரு உயிரினம், சாஃப்டான உடம்பை கொண்ட ஒரு உயிரினம். இந்த நத்தைகள் வந்து 150,000 மேற்பட்ட வகைகளில் இருக்கான். ஆனால் ஆக்சுவலாக நம்ம பார்க்குறது 1-2 இங்கே பார்த்துருப்போம். கடலில் நம்ம டிஸ்கவரி சேனலில் நிறையா பார்த்துருப்போம். நிறைய வகைகள் இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். இந்த கேஸ்ட்ரபர்ட் மல்லஸ்னு சொன்னால் அந்த கேஸ்ட்ரபர்ட்ன்ற வேர்டு வந்து அந்த முதுகில் இருக்குல்ல ஒரு ஓடு, அதை குறிக்கிற அந்த வேர்டு தான் கேஸ்ட்ரபர்ட்னு நம்ம சொல்கிறோம். அந்த வேர்டு வந்து ஓடு இருக்கிற நத்தைய ஸ்னைல்னு, ஓடு இல்லாத நத்தைய ஸ்லக்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் நம்ம வீட்டுக்கிட்ட ஓடு இருக்கிற நத்தையை பார்த்துருப்போம். ஓடு இல்லாத ஒரு சில உயிரினங்களையும் பார்த்துருப்போம். ஆனால் அது நம்ம நத்தை இனமா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை வந்து நம்ம ஸ்லக்னு சொல்கிறோம். இந்த ஸ்னைலுக்கும் நம்மளை மாதிரி மூச்சு விட முடியும். நோஸ் இருக்குது, டீத் இருக்குது, நாக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. இதோட டங்கை வந்து ரேடுலான்னு சொல்கிறாங்க. அந்த ரேடுலாவில் தான் இதோட 20,000 டீத் இருக்குது. இதை வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். அவ்வளோ குட்டி குட்டியாக மைக்ரோ சைஸில் இருக்கிற டீத்து. இது வந்து இலைகள், தாவரங்கள், செடியோட தண்டுகள், பூக்கள் அதை தான் சாப்பிடும். ஒரு சில வகை உள்ள நத்தை வந்து பூச்சிகள் அந்த மாதிரி உள்ளதை சாப்பிடும். ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கிட்ட பார்க்குற நத்தை எப்படி இருக்குது, சின்ன சங்கு போல் ஓடு கொண்ட நத்தையாக இருக்குல்ல, இதே மாதிரி தான் நிலத்தில் வாழ்கிற, ஆக்சுவலாக நிலத்தில் வாழ்கிற எல்லா நத்தையுமே ஒரு சிலது இப்படி தான் இருக்கும். வெரைட்டி ஆஃப் ஸ்னைல் வந்து கடல் கடியில் தான் இருக்குது, ஆழ்கடலுக்குள்ளே இருக்குது. அதோட வந்து அந்த முதுகில் இருக்க அந்த ஓடு வந்து பல வகையில் இருக்குது. எப்படின்னா சங்கு வடிவில் இருக்குது, கோன் வடிவில் இருக்குது, ஆக்சுவலாக நம்ம சிப்பின்னு சொல்லுவோம், அது கூட நத்தை வகை தான். இந்த நத்தை வந்து மிக ஸ்லோவாக தான் நடக்கும். நம்ம பார்த்துருப்போம், அது நடக்கிறப்ப ஒரு ஜெல் ஒன்று, ட்ரையல்னு ஒரு லிக்விட் வந்து சுரக்கும். அது எதுக்குன்னா அது ஊர்ந்து போகிறப்ப அதோட பாடியில் எந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே ஆகாமல் இருக்க நேச்சராகவே அதுக்கு வந்த ஒரு விஷயந்தான் அந்த லிக்விட். நத்தை வந்து 3.5 meters கடக்கிறதுக்கு 1 hour ஆகுமா. ஆக்சுவலாக அந்த நத்தை வந்து இனப்பெருக்கம் பண்ணுறது எப்படின்னா ஆண் நத்தை பெண் நத்தை இணைந்து தான் இனப்பெருக்கம் பண்ணும். போத் மேல் அண்டு ஃபீமேல் தனித்தனியாகவும் இருக்குது. அதே மாதிரி ஆண் அண்டு பெண் ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி ஹார்மா போட்டுன்ற நத்தையும் இருக்குது. இது வந்து தானாகவே கரு தணிச்சிக்குமா. ஆக்சுவலாக ஒரு ஸ்னைல் வந்து 100 to 200 முட்டைகளை இடுமா. அந்த முட்டைகளில் வந்து 20-30 வகை முட்டைகள் மட்டும்தான் ஆக்சுவலாக சேஃபாக உயிர் தணிச்சு வர நத்தை. அது நத்தை பிறக்கிறப்ப அதுக்கு வந்து ஓடோடு தான் பிறக்கும். ஆனால் அந்த ஓடு வந்து எப்படின்னா அந்த இப்போ இருக்க மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது, ஒரு மெருதுவாக ஒரு சாஃப்டாக இருக்கும். அது வளர வளர நிறையா ஃபுட்ஸை எடுத்துக்க அதோடய ஓடு வந்து ஸ்ட்ராங்காகி அது வர ஓடு தான் நம்ம இப்போ பார்க்குற நத்தைகளில் இருக்கிற ஓடு. ஆனால் பிறக்கிறப்ப சாஃப்டான ஸ்கின் மாதிரி தான் இருக்கும் அதோட ஓடு. ஸ்னைல்லேயே மிக பெருசுன்னு ஒன்று இருக்கும், மிக சிறுசுன்னு ஒன்று இருக்கும்ல, அதில் மிக பெருசு வந்து சிரிங்ஸ் அரோனான்ற ஸ்னைல் தான். அதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 kg இருக்குமாங்க. அதோட ஓடு சைஸ் வந்து 35 meters இருக்குமா. அடுத்ததாக இருக்கிறது வந்து மீடியம் சைஸில் இருக்கிற அடுத்த பிக்கெஸ்ட் ஸ்னைல் எதுனா ஜெயிண்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்னைல்னு சொல்கிறாங்க. இது வந்து 1 kg எடை உள்ள ஸ்னைல் தான். அது மாதிரி மிக சிறிசு இருக்கும்ல அந்த ஆங்கிலஸ் டோபிகானான்ற ஸ்னைல் வந்து 0.03 inches தான் இருக்குமா. இதை வந்து ஊசி நீடலில் கூட திணிச்சிடலாம். அந்த மாதிரி குட்டியாக மைன்யூட்டாக இருக்கிற ஸ்னைல்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த கடலில் வாழ்கிற ஸ்னைலில் வந்து விஷயத்தன்மை உள்ள ஸ்னைலும் இருக்குது. கோன் வடிவில் இருக்கும் அந்த ஸ்னைல். அந்த ஸ்னைல் வந்து அதோட நீடல் இருக்கும், அதோட வாயிலேருந்து நீடல் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த நீடல் வந்து மனுஷன் உடம்புல
பட்டுச்சுனா அது வந்து பாய்சன், கண்டிப்பாக உயிர் பிரியும். அது மாதிரி மற்றபடி நம்ம இந்த மழை டைமில் வீட்டுக்கிட்ட இருக்கிற சின்ன எல்லாம் ஒன்றுமே பண்ணாது, அதெல்லாம் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த ஸ்னைலை வேறு வேறு எது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோன்றத பார்க்கலாம். இந்த ஸ்னைல் வந்து நம்ம வந்து பேப்பர் உற்பத்தி பண்ணுறாங்களே, அதில் அந்த பேப்பருக்கு ஏற்ற குவாலிட்டிஸ் இருக்கும் தெரியுமா? ஒரு ஒரு பேப்பர், இந்த பேப்பர் ஏ ஃபோர் ஷீட்னால் அது ஒரு குவாலிட்டியில் இருக்கும், நார்மல் பேப்பர்னால் அது ஒரு குவாலிட்டியில் இருக்கும். அந்த மாதிரி பேப்பர் தயாரிக்கிற தொழிற்சாலையில் அந்த நத்தையோட ஓடுகளை பயன்படுத்துகிறாங்களாம். அது போக இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, காஸ்மெட்டிக்ஸ், அந்த க்ரீம்ஸுக்கும் இந்த ஸ்னைலோட ஓடுகளை பயன்படுத்துகிறோம். ஆமாம், இந்த ஸ்னைலை நம்ம சாப்பிட்றோமா? ம், ஆமாம், கண்டிப்பாக சாப்பிட்றோம். நிலத்தில் வாழ்கிற ஸ்னைலை சாப்பிட்றோம். இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஏஷியன்ஸ் அண்ட் யூரோப்பியன் கான்டினென்ட்ஸில் உள்ளவங்க நிறையா பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவுப் பொருளாக இந்த நத்தைகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்னைலை பற்றி பார்த்தோம். ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கேன், நிறையா இருக்குது இதை பற்றி. ஆனால் நம்ம தெரிஞ்சிக்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இன்னொரு விஷயத்தை பற்றி. தேங்க்யூ.